இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நவதுர்கை அம்மாவோட பூஜை. இதுவும் நிறைய பேர் வந்து இது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. முதல்ல அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நவதுர்கை அம்மனோட திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு நினச்சால், சரிங்களா, இதை நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறனால சொல்கிறேன். நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அவங்க வாளோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இதை எடுத்து வச்சிடணும், சரியா. அதாவது அந்தந்த சுவாமி அந்தந்த ஸ்வரூபத்தில் இருந்தால் தான் அவங்க அவங்களுக்கு அப்படி இருக்கும், இல்லையா. இப்போ இந்த கருப்பசாமியே இப்படி ஓன்னு இருந்தால் எப்படி இருக்கும், கருப்பசாமினா யார், அப்படி மீச முறுக்கு அப்படி கம்பீரமாக இருக்க வேண்டாமா, அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எத்தனையோ பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள். நான் தயவு செஞ்சு பிரிண்ட் போட்டுலாம் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்ப மாட்டேன், தயவு செஞ்சு அட்ரஸ்லாம் அனுப்பாதீங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வேணும், நாம் யூஸ் பண்ணக்கூடிய திருவுருவப்படமே உங்களுக்கு வேணும், நான் பல தலைமுறையாக நாங்கள் வச்சு கும்பிடக்கூடிய திருவுருவப்படமே உங்களுக்கு வேணும்னா, ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதை வந்து நீங்கள் வச்சு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் உக்ரமாக தான் பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் அந்த அம்பாள் அப்படி தான் இருக்கணும். அப்போ அந்த அம்பாளை நீங்கள் வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவதுர்கையோட வச்சுருக்கும்போது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுக்கணும். இது ஈவன் வாராகி, இப்போ நேற்று நம்ம சொல்லும்போது கூட வாராகி பற்றி பேசியிருந்தோம். அப்போ அந்த வாராகியோட சிலையோ அதே மாதிரி வாராகியோட இதுவோ திருவுருவப்படம் எது இருந்தாலும் முன்னாடி விநாயகர் வச்சுருங்க. இந்த விநாயகர் பக்கத்தில் கொஞ்சம் அருகம்புல் வச்சுருங்க. இது எதுக்காகனா அந்த உக்ரஸ்வரூபம் குறையும் விநாயகரை வைக்கும் பொழுது, சரியா. அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நவதுர்கையோட திருவுருவப்படத்தை வச்சுக்கலாம். அதில் சிலை வச்சு சில பேர் வழிபடுறீங்க. நவதுர்கையோட சிலையெல்லாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேம அனுஷ்டானம் இருக்கணும் அன்பர்களே. வாராகி அம்மன் வந்து வேறு, நவதுர்கையோட தன்மைங்கிறது வேறு. நவதுர்கைனா 9 துர்கை, சரிங்களா. அப்போ அந்த சிம்மவாகினி நடுவில் உட்காந்துருப்பாங்க, இல்லை புலியோடு இருப்பாங்க சில திருவுருவப்படத்தில். அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்க, வாகனமும் ஆயுதத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் வச்சுட்டிங்கன்னா நேமனுஷ்டானம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். அப்படிலாம் உங்களால் நேமனுஷ்டானத்தோடு இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி சிலை வச்சு 9 துர்கை வச்சு வழிபடுறவங்களாம் சும்மா ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாராவது பூஜை பண்ணுறவங்களுக்கோ இல்லை கோயிலுக்கோ போய் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த மாதிரி திருவுருவப்படம் வைக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ராகுகால நேரத்தில், இதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தராக கோயிலுக்கு போகணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த ராகுகால பூஜையெல்லாம் வீட்டில் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நவதுர்கையை வச்சு நீங்கள் ராகுகால பூஜையை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் ஒரு தீப் பிரசன்ஸ் கிடைக்கும். தீப் பிரசன்ஸ்னால் என்ன, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பொழுது உங்களுக்கும் நல்லது தானே. உங்கள் வீட்டில் ராகு மகாதசியோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ இந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரு விஷயம் இருந்தாலே அந்த வீடே ஒரு வகையான இதில் இருக்கும். அப்போ அந்த ராகுவுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன். அப்போ இந்த நவதுர்கையை வழிபடும் போது என்ன, நவராத்திரின்னு எடுத்திங்களா, அந்த நவராத்திரின்னு இருக்கக்கூடியதை அந்த ஒவ்வொரு இரவுக்கும் ஒவ்வொரு துர்கைக்கு உள்ள வழிபாடு தான், சரிங்களா. அதை நம்ம நார்த் இந்தியாவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சவுத்தில் வரும்போது தான் நம்ம மாற்றுவோம், 3 நாளைக்கு ஒன்று 3 நாளைக்கு ஒன்று 3 நாளைக்கு ஒன்று நம்ம வழிபடுவோம், இல்லையா. அப்போ அந்த நவதுர்கையை நீங்கள் விடாமல் ராகுகால நேரத்தில் பூஜை பண்ணிகிட்டே வரும்பொழுதும், அதே மாதிரி நவதுர்கையோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து பொட்டு வழிபாடும் பண்ணலாம். அந்த பொட்டு வழிபாடு இப்போ இந்த 9 துர்கை அம்மன் இருக்காங்க, ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு எனக்கு மூமெண்ட்டே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்லேருந்து வரக்கூடிய துர்கை அம்மனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சந்தனம் வாங்கி வச்சுக்கணும். தயவு செஞ்சு எது வாங்கினாலும் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. சந்தனம்னு சொல்லிவிட்டு அந்த 1 ரூபாய்க்கு வில்லை அதெல்லாம் சந்தனமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது 75 ரூபா கிலோ விற்கக்கூடிய சந்தனம் எப்படி 1 ரூபாய்க்கு தருவாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, ஒரு சந்தன கட்டையை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அது கிராம் 25 ரூபாவில் 30 ரூபா தான் சந்தன கட்டை வரும். ஒரு 50 கிராம் இருந்தால் 50 கிராம் வாங்க, 20 கிராம் இருந்தால் வாங்குங்க. ஒரு கல்லை வாங்கி அதை உரைச்சி அந்த சந்தனத்தை எடுத்து அம்பாளுக்கு வைங்க கீழேந்து. வச்சுட்டு வச்சு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு தான் வைக்கணும். அந்த பொட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம், பியூரான குங்குமம் வைங்க, கெமிக்கல் குங்குமம் வாங்காதீங்க, அந்த இதை வைங்க. இது என்றைக்கு வைக்கணும், எந்த டயத்தில் வைக்கணும், ராகுகால நேரத்தில் வைங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, ஓம் நவதுர்க தேவிகாய சரிகா பராக், ஓம் நவதுர்க தேவிகாய சரிகா பராக், ஓம் நவதுர்க தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நவதுர்கையோட மந்திரங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா விருப்பப்படுறவங்க உண்மையாகவே பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கங்க,
கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை டைப் பண்ணியும் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் நோட்டும் அனுப்பிச்சி வைக்கிறேன், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த நவதுர்கையோட மந்திரங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரோட வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தோட வழிபாடு முடிச்சுட்டு இந்த நவதுர்கைன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குரு மூலமாக கிடைக்கும் போது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு அதுக்கு குரு தட்சணையாக உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கோ இல்லை காளி கோயிலுக்கோ போயிட்டு இது என்னால் முடிஞ்ச குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கோயிலில் போட்டுருங்க. இந்த கோயிலில் போட்டுட்டு அது இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகும் நண்பர்களே. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இல்லை எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் வேண்டாம் நான் மனசுக்குள்ளேயே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நவதுர்க தேவி அம்மா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் தாராளமாக சொல்லலாம். இதையும் நீங்கள் சொல்லிவிட்டு மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒரே ஒரு பேரிச்சம்பளமோ ரெண்டு பேரிச்சம் உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து பேரிச்சம்பளம் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த படத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரளியால் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கண்ணை மூடினு ஒரு முகத்தோட அந்த நேரத்தில் செல்ஃபோன்லாம் வச்சுக்கக்கூடாது. அந்த 10 நிமிஷம் பூஜை பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அதுவும் அமிர்த கடிகை நேரத்தில் பண்ணுங்கள். ராகு கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர். அந்த டயத்தில் இந்த பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அந்த மந்திரங்களை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம். இதை முடிச்சதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எலுமிச்சம்பழத்தை டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து முக்காலாக வெட்டி அதுக்குள்ளே குங்குமத்தை போட்டு அதை வந்து பிழிஞ்சிட்டு அதை வந்து கை கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுடணும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இல்லை எனக்கு ஓரளவு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் பிரச்சனையே இல்லைங்க நான் சும்மா ஒரு பூஜைக்காக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்த எலுமிச்சம்பளத்தை 3 எலுமிச்சம்பளம் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த நவதுர்கை அம்மனோட மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தன்மைகளை பல பேருக்கு தடுத்து நிறுத்தி வைக்கிறது யாருன்னா ராகு பகவான், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அந்த ராகு பகவானை கொண்டு போய் பண்ணிட்டு அதை போய் நீங்கள் பிரீத்தி பண்ணுறத விட அவங்க யாரை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது இதுக்காக நீங்கள் கோடி கோடியாக கொண்டு போய் பரிகாரத்துக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது அன்பர்களே. அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் பொழுது அப்போ நீங்கள் 1 கோடி ரூபா நீங்கள் கொடுத்து பரிகாரம் பண்ணாலும் மனசுக்குள்ளே அந்த தெய்வத்தோட சிந்தனை இல்லைனா பலிக்காது. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் எளியவர்களுக்கும் இந்த பூஜைகள் போய் சேரணுங்கிறனால அதை பக்தியோடு செய்யுங்க. அந்த டயத்தில் வேறு யார்ட்டையும் பேசாமல் மனசார செஞ்சுன்னு வாங்க. மிகப்பெரிய வெற்றிகள் இந்த நவதுர்க பூஜையினால நிறைய பேர் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நவராத்திரி பூஜையினாலையும் நவதுர்கை பூஜையினாலையும் ஜெயித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நீங்கள் கீழே பதிவிடம் செய்யுங்க அன்பர்களே. அதே மாதிரி தான் மார்ச் 7ஆம் தேதி பஞ்சமி திதியில் நம்ம வாராகி அம்மனோட மிக சிறப்பான ஒரு பூஜையை பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம இதுக்கு நவராத்திரிக்கு வந்து விஜயதசமி பூஜை செஞ்சோமோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து வெறும் பார்க்க தான் வரீங்கன்னா அதுக்கு கட்டணம் கிடையாது அன்பர்களே, இலவசமாகவே நீங்கள் வந்துடலாம். இல்லை நீங்களே உட்காந்து எப்படி நீங்கள் நவராத்திரிக்கு வந்து நீங்களே வந்து பூஜை செஞ்சீங்களோ அது மாதிரி வாராகிக்கு நீங்களே பூஜை செய்யணும்னா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் உண்டு, அதுக்குள்ளே பொருட்கள் கொடுத்துருவோம். அது வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அதில் நீங்கள் பதிஞ்சுக்கணும்னா அதுக்கு கட்டணங்கள் உண்டுங்க. அதுக்கு உள்ள கீழே உள்ள நம்பருக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல்கள் சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் பண்ணி பயன்படலாம். அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப்பை போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கும் அன்பர்களே. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அவங்க கிடைச்சா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே. பானலிங்கம் இலவசமாக வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி தந்துடுவோம். பஞ்சாங்க கேலண்டர் 2022க்குள்ளதையும் இலவசமாக வாங்கிக்கலாம். வீடு தேடி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவா ஓம்.